ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹரோமா ஹோம் குக்கிங் சேனல். இப்போ நான் உங்களுக்கு கோசாம்பரி எப்படி பண்ணுறதுன்னு சொல்ல போகிறேன். இது ஸ்ரீராம நவமிக்கு ராமருக்கு படைப்பாங்க, அந்த பிரசாதத்தை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது வந்து ஒரு கேரட்டு, இதை நல்லா நான் துருவி வச்சுருக்கேன். எனக்கு வெள்ளரிக்காய் இந்த சைஸில் தான் கிடச்சிது, இந்த மாதிரி வெள்ளரிக்காய் தான் கிடச்சிது, அதனால் அதை நல்லா தோல் சீவிட்டு இந்த மாதிரி பொடியாக நான் நறுக்கி வச்சுருக்கேன். நான் தேங்காவை நல்லா துருவி வச்சிருக்கேன். இது ஒரு 2 பீஸ் அளவுக்கு தேங்காய். மாங்காய் கொஞ்சமாக பொடியாக நறுக்கி வச்சிருக்கேன், சின்ன துண்டு. இது வந்து நல்லா ஒரு கை அளவுக்கு எடுத்து, சிறுபருப்பு நல்லா ஒரு கை அளவுக்கு எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதை நல்லா ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேன். ஆஃப் லெமன் வச்சுருக்கேன், கொஞ்சம் பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி. கடுகு தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக மிளகுத்தூள் போட போகிறோம். இது வந்து ஒரு சாலட் மாதிரி தான், ஆனால் இது சாப்பிட்றதுக்கும் டேஸ்டியாக இருக்கும். ஏன்னா இப்போ வந்து சம்மர்ன்றதுனால இந்த மாதிரி பிரசாதத்தெல்லாம் கடவுளுக்கு படைச்சிட்டு அதை எல்லாருக்கும் கொடுத்துட்டு சாப்பிடுவாங்க. அதை எப்படி செய்யறது பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம இதை ஒன்று ஒன்றா மிக்ஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு பாருங்க, நான் கொஞ்சம் மாங்காய் போட்டுக்கிறேன், கொஞ்சமாக வெள்ளரிக்காய், அதுக்கப்புறம் துருவி வச்ச கேரட், அதோட கூடிய கொஞ்சமா தேங்காய், அப்புறம் சிறுபருப்பு. இது எல்லாத்தையும் போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு நான் உப்பு போட போறேன், பார்த்து போட்டுக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் மிளகுத்தூள் போடலாம், நம்ம பச்சை மிளகாய் வேற போட போறோம், அதனால மிளகுத்தூள் கொஞ்சமா போட்டுக்கோங்க. இப்போ நான் கொஞ்சமாக கொத்தமல்லியும் பச்சை மிளகாவும் போட்டிருக்கேன். இப்போ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு வந்துடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஒரு 1/2 லெமன் எடுத்து பிழிஞ்சிக்கலாம். இப்போ இதை நம்ம தாளிச்சு கொட்ட போறோம். நான் கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சிருக்கேன், எண்ணெய் நல்லா காஞ்சிட்டு இருக்கு. இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சமாக கடுகு போடுறேன். கடுகு நல்லா வெடிச்சிட்டு இருக்கு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமா கருவேப்பிலை, அதுக்கப்புறம் நான் கொஞ்சமா பெருங்காயத்தூள் போட்டுக்கிறேன். இதெல்லாம் போட்டு தாளிச்சு நம்ம கொட்டிக்கலாம். நான் தாளிச்சு கொட்டிட்டேன். இப்ப கோசாம்பரி ரெடி ஆயிடுச்சு. இப்ப நம்ம பானகம் எப்படி பண்றதுன்னு பாக்கலாம். இப்போ பானகம் செய்யறதுக்கு என்னெல்லாம் தேவை நான் சொல்கிறேன் உங்களுக்கு. நான் ஒரு 2 துண்டு புளி ஊற வச்சு வச்சுருக்கேன், கொஞ்சமாக சுக்குப்பொடி, ஏலக்காய் பொடி. நான் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு வெல்லம் வச்சுருக்கேன், ஒரு 1/2 லெமன், அதுக்கப்புறம் கொஞ்சமாக துளசி இலை, ஏன்னா பிரசாதம்ன்றதுனால துளசி இலை போட போகிறோம். இதை வந்து இது எப்படி செய்யறது நம்ம பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் கிண்ணத்தில் கொஞ்சமாக வெல்லம் போட்டிருக்கேன். இப்போ புளி தண்ணி ஊற்றிக்கலாம், அதோட கூடயே ஒரு 1/2 லெமன் பிழிய போறேன். இதையெல்லாம் நல்லா கரைச்சிட்டு வந்துடலாம். அதுக்கப்புறமா நம்ம வடிகட்டி இதை எப்படி என்ன பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் இதை நல்லா கை போட்டு கரைச்சிட்டேன். இப்போ நான் இதை வடிகட்டிக்கிறேன். கோவிலில் இந்த மாதிரி தான் பிரசாதம் ரெடி பண்ணுவாங்க. இப்போ நான் இதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்க போறேன். இப்போ நான் கொஞ்சமாக வந்து சுக்குத்தூள் போட்டுக்கிறேன், கொஞ்சமா போட்டுக்கோங்க, ஏன்னா நிறைய போட்டிங்கன்னா அப்புறம் காரமாயிடும். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஏலக்காய் பவுடர் போட்டுக்கிறேன். இதோட கூடயே ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு போட போறேன். இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ துளசி இலை போட்டுக்கிறேன். பானகம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்து நீர்மோர் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ நீர்மோருக்கு என்னெல்லாம் தேவைன்னு சொல்கிறேன். இங்கே பாருங்க, நான் கொஞ்சமாக மோர் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நான் ரொம்ப கம்மியாக தான் செய்கிறேன், அதனால் கம்மியாக எடுத்து வச்சுருக்கேன். 2-3 பீஸ் பச்சை மிளகாய், கொஞ்சமாக இஞ்சி நறுக்கி வச்சுருக்கேன், கொஞ்சம் கொத்தமல்லி, கருவேப்பிலை. தாளிக்கிறதுக்கு கடுகு, பெருங்காயம், உப்பு தேவையான அளவுக்கு. நான் கடாயிலே எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஒன்று ஒன்றா தாளித்து போட்டுடலாம். நான் கடாயில் கடுகு போட்டிருக்கேன், எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டிருக்கேன். கடுகு நல்லா வெடிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் பச்சை மிளகாய், இஞ்சி எல்லாமே போட்டுருக்கேன். இதெல்லாம் போட்டு வதக்கிட்டு தயிர் மோரில் கொட்டிக்க வேண்டியது தான்.
கொஞ்சமா பெருங்காயத்தூள் போடுறேன். இதையெல்லாம் போட்டு நம்ம வதக்கிக்கலாம். வதக்கிட்டு நம்ம மோர்ல கொட்டிக்க போறோம். இப்ப மோர்ல கொட்டியாச்சு. இப்ப தேவையான அளவுக்கு நான் உப்பு போட்டுக்கிறேன். இதையெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்ப பிரசாதம் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த பிரசாதத்தை ட்ரை பண்ணி பாருங்க. சாமிக்கு படைச்சிட்டு சந்தோஷமா இருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.